அர்த்தம் உள்ள இருக்கிற கொட்டையை எடுத்துடணும். இது ரொம்ப காயா இருந்ததுன்னா ரொம்ப கசக்கும். கண்டிப்பா பழுத்ததுக்கு அப்புறம்தான் ஜூஸ் போடணும், இல்லைன்னா ஜூஸ் வேஸ்டா போயிடும். ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி எடுக்க போறோம். ஸ்கூப் பண்ணாத கட் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து ஜார்ல போடணும். காய்ச்சின பால் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிறோம். மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு கரும்பு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கோம். அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிடுறோம். இப்போ நம்மளோட அவகாடோ ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இதில் விட்டமின் இ அதிகமாக இருக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஜூஸை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.